हलो फ्रेंड्स एल्लोरुक्कुम वणक्कम वेलकम टू पद्मप्रिया रेसिपीस नम्म चैनल नेम कोदे समयल इरुंदु पद्मप्रिया रेसिपीस नु मात्तिरुक्कुम इन्निक्काना वीडियोल तई अम्मावासा इन्निक्कु एंगात्तुल एन्ना लंच कॉम्बो पण्णिरुंदेंगिरदु दा उंगा कूड शेयर पण्णिक्किरेन इदुल पुदु विधमान रेसिपीस मूणु इन्क्लूड पण्णिरुक्केन वीडियो स्किप पण्णाम पारुंगा उंगलुक्कु रोम्ब यूस्फुल्ला इरुक्कुम इप्पदान नम्म चैनल फर्स्ट टाइम पाक्कुरींगा सब्सक्राइब पण्णिक्कोंगा एन्नोड वीडियोस उंगलुक्कु पिडिच्चिरुंदा अडुत्तु वरणुम्ना नोटिफिकेशन्ल ऑलंगिर ऑप्शन प्रेस पण्णि वच्चुक्कोंगा इप्पो वीडियोक्कुल्ल पोलाम फर्स्ट குழம்புக்கு வந்து புளி ஊற வச்சிருக்கேன் 2 லெமன் அளவு புளியை வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் இது வந்து குழம்புக்கு ரசத்துக்கு கூட்டுக்கு இது மூணுக்கு வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் அடுத்து பயத்தம்பருப்பு ஊற வச்சிருக்கேன் இதுவும் குழம்புக்கு ரசத்துக்கு கலத்து பருப்பு அதோட கூட்டுக்கு இத எல்லாத்துக்கு ஊற வச்சு வச்சிருக்கேன் அளவுகளோட இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் வேணும்னா செக் பண்ணி பாத்துக்கங்க உளுத்தம்பருப்பு வந்து வடைக்கு ஊற வச்சிருக்கேன் 200 கிராம் உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி சேர்த்து ஊற வச்சு வச்சிருக்கேன் எல்லாமே வந்து நம்ம ஊற வச்சிட்டோம்னா காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சிட்டோம்னா சமையல் பண்றது ரொம்ப ஈஸியாவே முடிஞ்சிடும் அடுத்து 2 தேங்காயை வந்து உடைச்சு திருவி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம எல்லா செய்யப்போற ரெசிபிக்கு தேங்காய் சேக்கறனால திருவி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கறேன் அதல வந்து ஃபர்ஸ்ட் பயத்தம்பருப்பை வேக வெச்சுக்குவோம் பயத்தம்பருப்பு வந்து எவ்வளவு அளவுகள் சேர்த்திருக்கேங்கறதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் செக் பண்ணி பாத்துக்கங்க இப்போ 2 டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துட்டு வந்துருவோம் அடுத்து பாவக்காயை நறுக்கிட்டு பாவக்கால உப்பு போட்டு பிசரி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் இந்த மாதிரி பிசரி வைக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாவக்காயோட கசப்பலாம் எல்லாம் இருக்கும் அதுக்கு அப்புறம் நல்லா உப்பு சேர்த்திருக்கேன் 2-3 தடவை அலம்பி எடுத்துட்டு வந்துருங்க இப்போ கடாயில வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன் அதே மாதிரி நம்ம உப்பு போட்டு பிசரி அலம்பி எடுத்த பாவக்காயை எண்ணெயில ஃப்ரை பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நஞ்ச இருக்க கசப்பும் போய்டும் அப்ப வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் கசப்பே இருக்காது இந்தமாரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் எண்ணெய் எல்லாம் இல்லாம பாவக்காயை மட்டும் வடிச்சு எடுத்து வச்சுக்குவோம் இப்போ அதே எண்ணெயில வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கறேன் இது கூட 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கறேன் அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது மூணையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம் உளுத்தம்பருப்பு வந்து நல்லா செவந்து வரட்டும் பாருங்க இந்த அளவுக்கு செவந்த பிறகு எண்ணெய் எல்லாம் இல்லாம அந்த உளுத்தம்பருப்பு ஜீரகம் காஞ்ச மிளகாய் இத மட்டும் தனியா மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்து வச்சுக்குவோம் மிக்ஸி ஜார்ல வந்து 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன் அது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறது சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வழுவழுன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க இப்போ நான் வந்து கல் சட்டில தான் குழம்பு வைக்க போறேன் கல் சட்டியை வந்து வெறும் அடுப்புல வச்சு காய விட கூடாது நம்ம எல்லாமே சேர்த்துட்டு தான் அடுப்புல ஏத்தணும் இப்போ புளிக்கரைசல் விட்டுட்டு அடுப்புல ஏத்தி இருக்கேன் பாருங்க புளிக்கரைசல் பச்சை வாசனலாம் போய் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாவக்காய் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம வதக்கி வச்சிருக்க பாவா அது பாவக்காய் அது கூட வந்து பயத்தம்பருப்பு வேக வச்சு வச்சிருக்கோம்ல அந்த பயத்தம்பருப்புல இருந்து பாதி அளவு எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்குவோம் பெருங்காய பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கறேன் குழம்பு வந்து லைட்டா கொதி வர ஆரம்பிச்சதுமே நான் வந்து அரைச்சு வச்சிருக்க விழுதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாம் சேர்ந்து ஒன்னு சேர்ந்து கொதிச்சு வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம் மிக்ஸி அலம்பன தண்ணியை வந்து கொஞ்சமா சேர்த்துட்டிருக்கேன் அருமையா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிட்டு இந்த பக்கம் வந்து ஒரு இரும்பு கடாயில வந்து கடுகும் கருவேப்பிலையும் தாளிச்சு கொட்டிக்கலாம் குழம்புக்கு பாவக்காய் குழம்பு அருமையா ரெடி ஆயிடுச்சு கொத்தவரங்காய் பொரிச்ச கூட்டு பண்ண போறோம் அதுக்கு வந்து கடாயில வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு கொத்தவரங்காயை கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன் கொத்தவரங்காய் வந்து ரொம்ப எலசா இருக்கு அதனால குக்கர்லாம் வேக வைக்கல தனியாவே பாத்திரத்துல வேக வச்சிரணும் சொல்லிட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கு அப்புறம் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது வெந்து வரட்டும் அதுக்குள்ள இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா பொடி வந்து திரிக்கணும் வறுத்து அரைக்கணும் அதுக்கு வந்து ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கங்க ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன் இது கூட உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அது கூட வந்து மிளகு 1 டீஸ்பூன் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய்
உளுத்தம்பருப்பு வந்து நல்லா செவந்த பிறகு கால் கப்பளவு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருகப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தண்ணி விட்டு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. காய் நல்லா வெந்துருச்சு, கொத்தவரங்காய் நல்லா வெந்தாச்சு. இதில் வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். நீர் புளியாக கொஞ்சமாக புளிக்கரைசல் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் வேக வச்சுருக்க பைத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ இது கூடவே ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஆட்டுவோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது இருக்குல்ல, அதை சேர்த்துக்குவோம். பொரிச்ச கூட்டி பருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். இது கூட கடுகும் கருகப்பிலையும் தாளித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்குவோம். அடுத்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து பொடிக்கறி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு இரும்பு கடாயில் வாழைக்காயை சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளர் அளவு தண்ணி விட்டு வாழைக்காயை வந்து வேக வச்சு எடுத்துக்குவோம். வாழைக்காயும் பார்த்திங்கன்னா நிமிஷமாக வெந்துடும். கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அதுக்கு ஒரு பொடி திரிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 டேபிள்ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, அது கூட வந்து 3 காஞ்ச மிளகாய் இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோ. உளுத்தம்பருப்பு வந்து நல்லா செவந்து வரணும். அதே போல் எண்ணெய் விடாமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்தளவுக்கு செவந்த பிறகு இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கிறேன். அது கூட கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க வாழைக்காயை இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்போட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் கால் டீஸ்பூன், நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க உளுத்தம்பருப்பு பொடி இருக்குல்ல அதையும் சேர்த்துட்டு அது கூட வந்து தேங்காய் ஒரு 2 கைப்பிடி அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான் நம்மளோட பொடிக்கறி வந்து வாழைக்காய் பொடிக்கறி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். அடுத்து பழமுசு பொரியல் பண்ண போகிறோம். அதாவது பிஞ்சு பழக்காய் இருக்குல்ல, அதை வந்து மேல் தோலெலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நடுப்பகுதியில் ஒரு தண்டு இருக்கும், அதையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கோம், அதோடய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத அந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கலாம். குக்கரை மூடி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது கூட கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து எடுத்தாச்சு. 4 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ வந்து தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இதை வந்து ஆற வச்சு எடுத்துக்குவோம். ஆற வச்ச பிறகு நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்தும் உதுத்துக்கலாம். கையாலவும் நல்லா உதுக்கு வரும். நான் வந்து இன்றைக்கி கையால் தான் உதுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி ஆற வச்ச பிறகு நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டிங்கன்னா உதுக்க வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் உதுத்து எடுத்துக்குவோம். இந்த பொரியல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சீசன் தான், நமக்கு வந்து பலா பிஞ்சு வந்து எல்லா பக்கமே கிடைக்குது. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். இது கூட கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தாளிச்சுக்குவோம்.
கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கருகப்பில்லை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன். இதையும் வந்து ஃப்ரை பண்ணிக்குவோம். சும்மா ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சியை துருவி வச்சுருக்கேன், ஒரு 2 துண்டளவு இஞ்சியை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அப்புறம் வந்து பலா பிஞ்சை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்சு உதுத்து வச்சுருக்க பலாக்காயை சேர்த்துக்குவோம். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டா பழமுசு பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெல்லம் சேர்த்து ரவை பாயசம் பண்ணுறதுக்கு 150 கிராம் வந்து பொடிச்ச வெல்லமாக ஒரு கடாயில் சேர்த்துருக்கேன். அது கூட 1 டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்குவோம். வெல்லத்தை வந்து கம்ப்ளீட்டாக கரைய வச்சு அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், வெல்லம் வந்து ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இப்போ வடிகட்டிக்குவோம். வேற ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் வந்து 100 கிராம் அளவு ரவை சேர்த்துருக்கேன். ரவையை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். 100 கிராம் ரவைக்கு நம்ம வந்து 150 கிராம் வெல்லம் எடுத்துருக்கோம். இது வந்து கரெக்டான திதிப்பாக இருந்துச்சு. இப்போ ரவை வந்து நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு 2.5 டம்ளர் அளவு தண்ணியை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். சூடு பண்ண தண்ணி தான் சேர்க்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ரவை கட்டி தட்டாமல் இருக்கும். கொதிக்கிற தண்ணியை வந்து இந்த ரவையில் கொட்டி ரவையை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து நல்லா வெந்து வந்துடும். வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா ரவை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வெள்ளக்கரைசல் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல வெள்ளக்கரைசல், அதை ஆட் பண்ணிக்குவோம். வெள்ளப்பாகு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது கூட ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதே மாதிரி வெள்ளப்பாகு சேர்க்கும் போது வெள்ளப்பாகவும் கொஞ்சம் சூடாக இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு கட்டி தட்டாமல் இருக்கும். அந்த மாதிரி நல்லா விட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருங்க. நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நெய் வந்து காய்ச்சறதுக்காக வெண்ணெயை உருக்கி எடுத்துக்கிறேன். நெய்யில் வந்து முந்திரி பருப்பு தாளிக்கிறதுக்காக நான் வந்து வெண்ணெயை உருக்கி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பாயசம் வந்து கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. நான் வந்து ஒரு 3 டம்ளர் அளவு பாலை வந்து காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். அந்த காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். சூடாக இருக்கிறது சேர்த்துறாதீங்க, நல்லா ஆறின பிறகு அதுக்கப்புறம் வந்து பாலை கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நெய்யில் வந்து முந்திரி பருப்பை தாளித்து கொட்டிக்கிறேன். ஆறின பிறகு வந்து உங்களுக்கு திக்காக ஆயிடுச்சுன்னா மறுபடியும் பால் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நெல்லிக்காய் ரசம் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி ஒரு 2 துண்டளவு இஞ்சியை வந்து சேர்த்துக்கிறேன். அது கூட நெல்லிக்காயை 3 நெல்லிக்காயை கட் பண்ணிவிட்டு அதோடய சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதை சேர்த்துருக்கேன். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ வேற ஒரு பாத்திரம் எடுத்து ரசம் பண்ணுறதுக்கு இந்த அரைச்சி வச்சுருக்க விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 2-3 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருகப்பிலையும் சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அடுப்பில் ஏற்று பொங்கி வரட்டும், அது வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ரசம் வந்து பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பைத்தம்பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அதை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன், அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு வந்து கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், ஜீரகம் இதெல்லாம் வந்து தாளித்து கொட்டியிருக்கேன். நெய்யில் இதை தாளித்து கொட்டி இறக்கிட்டு இப்போ நல்லா ஆறின பிறகு நீங்கள் சர்வ் பண்ணும்போது எலுமிச்சம்பழம் வந்து ஒன்று புளிஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து தேங்காய் சேர்த்து தயிர் பச்சடி பண்ணுறதுக்கு தேங்காய் துருவலை வந்து பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். அது கூட உப்பு சேர்த்துக்குவோம். தயிர் தேவையான அளவு விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த தேங்காய் தயிர் பச்சடி ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இது கூட எண்ணெயில் வந்து கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் உளுத்தம்பருப்பு தாளித்து வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துக்குவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊறுகாய் தான் பண்ண போகிறேன். அதுக்கு நல்லெண்ணெயை கடாயில் விட்டுக்கிறேன். இது கூட கடுகு தாளிச்சுக்குவோம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் நம்ம வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை ஆட் பண்ணிக்குவோம். மாங்காய் சேர்த்துட்டு மாங்காய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு அது கூட எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு ரெட் சில்லி பவுடர் அப்புறம் வந்து உப்பு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்குவோம். மாங்காய் வந்து இன்னும் கொஞ்சம் குழஞ்சி வேகணும். ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரை இந்த மாதிரி அப்படியே வதக்கி விட்டுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு மாங்காய் ஊறுகாய். இதை இறக்கிக்கலாம். அடுத்து வந்து வடைக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். மாவு அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ மிளகு சேர்த்துக்கிறேன். அதில் பெருங்காயப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள் இந்த மாதிரி பந்து மாதிரி மாவு அரைச்சிருக்கணும். உங்களுக்கு வந்து ரொம்ப சூடாகிற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அது ஃப்ரிட்ஜில் வச்சு சில் தண்ணி ஊற்றி கூட நம்ம அரைச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கிரைண்டர்லேயே அரைச்சதுனால எனக்கு வந்து ரொம்ப சூடெல்லாம் ஆகலை. அதனால் இந்த மாதிரி நல்லா பந்து மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வடை தட்டிக்கலாம். கையை வந்து ஈரப்படுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து வடையை தட்டி போட்டுருவோம். தட்டி போடும்போது பார்த்திங்கன்னா ஓரங்கள்லேருந்து போட்டு விடுங்க. நடுப்பக்கம் போட்டோம்னா எண்ணெய் வந்து கையில் தெரிச்சிடும். அதனால் ஓரத்துலேருந்து போட்டுக்குவோம். ஒவ்வொரு தடவை வடை தட்டி போடும்போதும் தண்ணி தொட்டு தொட்டு தட்டி போட்டுக்கோங்க. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். பிக்னஸ் பார்த்தா அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகுமேங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. ரெண்டு பக்கமும் இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்குவோம். அருமையான மெதுவடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. நான் வடையை எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க அருமையாக சமைச்சு முடிச்சாச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இலையில ஒன்றுனா பரிமாறிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பழமுசு பொரியல் சேர்த்துக்கிறேன். அடுத்து கொத்தவரங்காய் பொரிச்ச கூட்டு, வாழைக்காய் பொடி போட்ட கறிமிது, தேங்காய் தயிர் பச்சடி, இலைக்கு பருப்பு, மாங்காய் ஊறுகாய், மெதுவடை, சூட சாதம், அது கூட துளி நெய் விட்டுக்குவோம். வெல்லம் சேர்த்த ரவ பாயசம், தயிர், நெல்லிக்காய் ரசம், அது கூட பாவக்காய் குழம்பு. இந்த சிம்பிள் லன்ச் மெனு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.